ஹாய், ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்றைக்கி டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹைப்போமெனோரியா. அதாவது சில பெண்களுக்கு வந்து தீட்டுப்படும் பொழுது, மாதவிடாய் நாட்களில் வந்து தீட்டோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக படுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி வந்து யூஸ்வலாக அவங்களுக்கு ஒரு 4 நாட்கள் இல்லை 5 நாட்கள் வந்து தீட்டுப்பட்டுருக்கும் மாதவிடாய் நேரங்களில். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து 1 நாளோ அல்ல 2 நாட்கள் மட்டும்தான் வந்து தீட்டுப்படும். அது ரொம்ப கம்மியாக படுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம ஹைப்போமெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் வந்து இது அப்நார்மலா இல்லை நார்மலா அப்படின்றத நிர்ணயிக்க முடியும். ஸோ நார்மலான மாதவிடாய் வந்து யூஸ்வலாக வந்து 21 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் வரைக்கும் எந்த நாட்களில் வந்து ஒரு மாதவிடாய் சுழற்சி இருந்தாலும் அது வந்து நார்மல்னு சொல்லுவோம். ஏன்னா சில பெண்கள் வந்து ஒரு தவறான கருத்து வச்சுருப்பாங்க, 30 நாளில் வந்தால் தான் அது வந்து ரெகுலர் பீரியட்ஸ், ஒரு 2 நாள் முன்ன பின்ன வந்தாலே அது வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு தவறான கருத்து. ஸோ 21 நாட்கள்லேருந்து 35 நாட்களுக்குள்ளே எந்த காலகட்டத்தில் வந்து அவர்களுக்கு தீட்டு ஏற்பட்டாலும் அந்த சுழற்சி வந்து மாறி வந்தாலும் அது வந்து நார்மலான ஒரு மாதவிடாய் சுழற்சி தான். ஸோ எத்தனை நாட்கள் வந்து அந்த மாதவிடாயில் உதடப்போக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2-7 நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து உதிரப்போக்கு இருக்கிறது வந்து யூஸ்வலாக நார்மலான ஒரு விஷயம். அதே போல் வந்து எவ்வளோ வந்து உதிரம் வந்து அவர்களுக்கு, சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஹெவியான பீரியட்ஸ் இருக்குது, சில பேர் வந்து ரொம்ப வந்து ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து அவர்களுக்கு எத்தனை பேட் வந்து கம்ப்ளீட்டாக சோக் ஆகிருக்கோ அதை வைத்து நம்மளால் நிர்ணயிக்க முடியும் வெதர் இது வந்து ரொம்ப ஸ்கேண்டி பீரியட்ஸாக இல்லை ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த ஸ்கேண்டி பீரியட்ஸ் இல்லை ரொம்ப கம்மியான அளவு தீட்டு போகுது, இதனால சில பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பல பெண்கள் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்கேண்டி பீரியட்ஸ் அப்படின்றது இந்த 2 நாளுக்கும் கம்மியாக, அதாவது 2 நாட்கள் தான் தீட்டுப்படுது இல்லை 1 நாள் தான் தீட்டுப்படுது, அண்ட் ரொம்ப கம்மியாக தான் அவர்களுக்கு வந்து அந்த பேரில் வந்து ஒரு சோக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்னாடி எனக்கு நார்மலாக இருந்தது, இப்போ வந்து கம்மியாகிடுச்சு, ஏன் இந்த மாதிரி முன்னாடி வந்து நார்மலாக வந்துட்டு இந்த மாதவிடாய் இப்போ இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு பார்த்தா இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல் முக்கியமான காரணம் வந்து யூஸ்வலாக நம்ம சொல்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது அவர்கள் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. முன்னாடி நார்மலான ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதாவது அவங்க ஹைட்டுக்கேற்ற வெயிட் அவங்க நார்மலாக இருந்திருக்கலாம், இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ்னால அவங்களோட மாதவிடாய் சுழற்சியில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். இதே தவிர வந்து அவர்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தைராய்டு லெவல், அந்த டிஎஸ்ஹெச்சோட லெவல் வந்து ரொம்ப லோவாக போயிடும். ஸோ நம்ம ஹைப்போ தைராய்டிசம் பற்றி முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், ஆனால் இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டில் சில மாறுபாடுகள் இருக்கா, டிஎஸ்ஹெச்சோட லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன்னால் கூட சில நேரங்களில் அவர்களுக்கு வந்து முன்னாடி நார்மலாக வந்துட்டு இருந்த மாதவிடாய் சுழற்சி இப்போ வந்து கொஞ்சம் வந்து கம்மியான நாட்களில் தான் வந்து அவர்களுக்கு இருக்கும், கம்மியான ஒரு உதிரப்போக்கு தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.